வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புதுசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ விடாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி டைம்ஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஷெட்டு இடம் வந்து எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து நம்மளோட பந்தலுங்க நண்பர்களே. இப்போ வந்து பந்தலுக்கு பக்கத்தில் தான் நம்ம நாட்டுக்கோழி ஷெட்டு வந்து போட்டிருக்குறோம். இப்போ பார்க்க போகிறோமுங்க, பந்தலை ஒட்டியே ஒரு 50 சென்ட் கேப் இடைவெளிங்க. அதில் வந்து மா, தென்னை இதெல்லாமே வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து போட்டிருக்குறோம். அந்த நிழலில் தான் நம்ம வந்து கேஃபில் சென்டரில் வந்து ஷெட் அமைச்சிருக்குறோங்க. பாருங்கள், இதெல்லாமே நம்மளுடைய கோழி ஷெட்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இப்போ இதெல்லாமே நாட்டுக்கோழிக நம்ம பார்த்துருக்கக்கூடிய பெருவடை கோழி வகைகள் எல்லாம் சார்ந்ததுங்க இது. பாருங்கள், பெரிய கோழி, சின்ன குஞ்சுக, இப்படி எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது பந்தலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாதுங்க. ஏன்னா சுற்றி வர நம்ம வந்து வலை வந்து அமைச்சிருக்கிறோம் ஃபுல்லானா. இப்போ வந்து பார்த்துடலாமுங்க, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து தென்னம்பிள்ளைகளாக இருக்குது, மாமரங்க இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த நிழலில் வந்து கம்மன் இருந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து கோழி வளர்த்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து வாங்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா ஒரு 3 வந்து விடைன்னு சொல்கிறது வந்து விடைன்னு சொல்லுவோம், வடக்கோழி. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 4 எண்ணம் வாங்கி விடுறோம். அதாவது கோழி 4, அதுலேயே சேவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2, அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி விட்டுக்கலாங்க. 2 அல்லது 1 அது போல் நம்ம வாங்கி விட்டோம்னா அப்புறம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்தில் எல்லாமே பெருக ஆரம்பிச்சிருமுங்க. உங்களுக்கு 1 to 1.5 வருஷங்கிறப்போ உங்களுக்கு அதுலேருந்து குஞ்சுகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அந்த குஞ்சுகளை வச்சு நம்ம வந்து அதில் தெளிவான குஞ்சுகளை நிறுத்தி அதுலேருந்து நம்ம ப்ரீடிங் போட்டும் கூடி நம்ம வந்து வளர்த்தலாமுங்க. இது வந்து கறிக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலையும் கொடுக்கலாம், இல்லை மொட்டுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு எய்ம்லேயும் வச்சுக்கலாம். மொட்டுனா நீங்கள் நல்ல ஒரு கோழியில் மட்டுமே வச்சுட்டு சேவல் வச்சுட்டு அதை மாற்றி நம்ம வந்து மொட்டை வந்து விற்பனைக்கு வந்து கொடுத்துக்கலாமுங்க, நாட்டுக்கோழி மொட்டை. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை கறி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு டைம் வந்து கொடுக்குற மாதிரியும் கூடி பிளான் பண்ணிக்கலாம். அப்போது எனக்கு வந்து ஒரு 30 வடை வந்து சேகரிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் ஒரு 30 வடை வந்து நீங்கள் வந்து சேகரிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு 5 வடைகளாவது குஞ்சு பொறிக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. அப்போ 5 அன்னத்துலேயுமே ஒரு 5-5 குஞ்சு பொறிக்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா 5 அன்னத்துலேயும் ஒரு 10-10 பொறிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 குஞ்சு, 50ல் நம்ம ஒரு 30 குஞ்சை வந்து தயார்படுத்திடுவோம். அப்புறம் அதுலேருந்து அப்படியே சேல் பண்ணிக்கலாமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு தண்ணி, வெயில் காலத்தில் தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து 10 to 15 லிட்டர் பிடிக்குங்க ட்ரிங்கரு. இது நீங்கள் கோழி மருந்து வாங்கக்கூடிய கடையிலேயே இருக்கும், அது நீங்கள் வாங்கி வச்சு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு இதில் இருக்கக்கூடியது ஒரு 50 கோழி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி இது க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா போதும், நல்லா எல்லாமே குடிச்சுக்கணுங்க. அப்போ அப்படி 50 குஞ்சு வர்றப்பங்க மாதத்தில் 50 குஞ்சு வர்றப்போ உங்களுக்கு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 குஞ்சை வந்து நம்ம வந்து காப்பாற்றிடலாம். அப்போ அது வந்து ஒரு 6 மாதமாகல உங்களுக்கு வந்து ஈல்டிங்க்கு வரும். ஈல்டிங்கிறது ஒரு 2.5 கிலோவுக்கு வரும். அப்போ அந்த 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 1.5 வருஷம் ப்ளஸ் ஒரு 6 மாதம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போவுமே மந்த்லி வந்து ஒரு 30 குஞ்சு தயாராக இருக்குன்னு வச்சுங்களேன், மாதம் தவறாமல்.
அந்த ஆறுவடைகள் ஒரு 6 மாதம் கழித்து ஒவ்வொன்றும் ஆறாறாக அப்படியே குஞ்சு பொறிக்க 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 உங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு 20, குறைஞ்ச வச்சோம் நம்ம கணக்கு போட்டுக்கோங்க, ஒரு 20. அப்போ 20 தயாராகல உங்களுக்கு 20 × 2 இல்லைங்களா, அப்போ 40 கிலோ கறி வந்து நம்மளால் கொடுக்க முடியும் மாதத்தில். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 சென்டுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயம் கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தங்கிற பட்சத்தில் உங்களால் வந்து அந்த ஈல்டு வந்து எடுக்க முடியுங்க. அது வந்து கிலோ கணக்கில் போட்டு நம்ம கறிக்கு சேல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து ஃபுல்லாக போகிறதுக்கு இல்லாமல் சின்ன வலை, டைமண்ட் வலை, இது ரெண்டுமே வச்சு கட்டியிருக்கு. இதில் வந்து குஞ்சு, சின்ன குஞ்சுக அந்த சைடு போகாதுங்க எந்த பக்கமே. இப்போ வந்து சென்டர் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஷெட் அமைச்சிருக்கிறோம். இதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் போஸ்ட் வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு டோருங்க, ரெண்டாக பிரிச்சிருக்கிற ஷெட்டை. இது ஒரு டோருங்க, இது ஒரு ஷெட். அப்படி மொத்தம் வந்து கீழே வந்து ஆலோ பிளாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் வலை வச்சுருக்குங்க, ஸ்கொயர் வலையை வச்சு. இந்த ஆலோ பிளாக்கில் வந்து ஆணி வச்சு அடித்து அது வந்து செட்டப் பண்ணியிருக்குது. நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த ஷெட் அமைக்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கொஞ்சம் போடணுங்க. ஷெட்டுக்குள்ளே எப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து போடுறேன். இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா தென்னஞ்சோகை வச்சு மேலே ஃபினிஷிங் பண்ணிக்கிறேங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா பனை ஓலை இப்படியும் போடலாம், இல்லை தென்னஞ்சோகையை ஒரு கோட் போட்டு மேலே வந்து படுதா போட்டு தார்பாலின் போட்டு போட்டு அதுக்கு மேலேயும் தென்னஞ்சோகை போட்டு மூடி வச்சுக்கலாம். அது ஒரு 2 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குங்க. எலிகளுடைய தொந்தரவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து தாக்கு பிடிக்கும். இப்படி பண்ணிட்டாலும் ஒரு 3 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா மறுக்கா அது மேலேயே படுதா போட்டு மறுக்காமல் தனஞ்சோகை போட்டோம்னா மறுக்க ஒரு 2 வருஷத்துக்கு இதை வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு வந்து 30 அடி நீளமுங்க, 11 அடி அகலம் உள்ள ஒரு ஷெட்டு பாருங்கள். இதெல்லாமே சுற்றியும் கட்டியிருக்கக்கூடிய வலை. இது வந்து மீன் வலை, மேலே கம்பி கட்டி அதில் வந்து கட்டியிருக்கிறோம். இந்த இடத்துல பந்தல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தென்னை மரத்துகளுக்கு இதுகளுக்கெல்லாம் தண்ணி வாயிறப்போ அதனுடைய ஈரப்பதத்துக்கு இது எல்லாமே பறித்து அங்கங்கே படுத்துக்கணுங்க கோழிக. இதில் வந்து ஃபுல்லாக ஏகமாக இது எல்லாருமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே மேய ஆரம்பிச்சிருமுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு புல்லும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது வெளியே விட்டுறோம் இல்லைங்களா, நைட் நேரத்தில் மட்டும் அந்த ஷெட்டுக்குள்ளே போய் எல்லாமே அடைஞ்சிக்குமுங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா வெளியே சுற்றிட்டு இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 350 to 400 அடி வந்து நீளம் இருக்குது. இது வந்து அகலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 40 அடி அகலம். இந்த பகுதியில் தான் அந்த கோழி வந்து மேய்ஞ்சிட்ருக்கு நண்பர்களே. இந்த மாதிரிக்கான இட வசதி இருந்தாலே போதும் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாட்டுக்கோழி வந்து எப்படி வந்து எளிய முறையில் வந்து வளர்த்துறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் நான் வந்து நம்புறேனுங்க இந்த வீடியோ மூலமாக. சரி நண்பர்களே, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாட்டுக்கோழியில் இன்னியும் வந்து ஷெட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற தகவல்கள், குஞ்சுகளை எப்படி பராமரிக்கலாம், இந்த மாதிரியான வரக்கூடிய வீடியோஸில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து தரணுங்க. நன்றி நண்பர்களே. என்னோடய சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.